வணக்கம் மக்களே, நான் தான் ரோஷன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரோஷன் ஸ்பீக்கிங். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த படத்தில் விசிறே என்னை விட்டு போயிட்டேன்னு சொல்கிற ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து நான் எப்படி ரீமிக்ஸ் பண்ணேன் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா திங்க் மியூசிக்கில் வந்து ஒரு கண்டெஸ்ட் விட்டுருந்தாங்க. இது வந்து போன லாக்டவுனில் ஃபஸ்ட் லாக்டவுனில் நடந்தது இது. அதாவது இந்த ரீமிக்ஸ் வந்து யார் நல்லா பண்ணுறாங்களோ உங்கள் பாட்டை வந்து நான் திங்க் மியூசிக்கில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோன்னு சொல்லி போட்டாங்க. சேட்லி நம்மளோட பாட்டு வந்து டாப் 50 கூட வரலை. ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை விட்டுறலாம். ஸோ இதுதான் வந்து அதோடய ப்ராஜெக்ட் ஃபைலு. ஃபஸ்ட்டு வந்து திங்க் மியூசிக்கில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வோக்கல்ஸ் மட்டும்தான் நம்மள்ட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வோக்கல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நீங்கள் ஒரு ரீமிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக என்ன தேவைன்றதை பார்த்தீங்கன்னா, அந்த சாங்கோட கார்ட்ஸ் தேவை. கார்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மியூசிக் தியரி வந்து தெரியாது. இப்போ நான் பண்ணுறது எல்லாமே நானாக கற்றுக்கிட்டது தான். எனக்கு மியூசிக் தியரி தெரியாது அப்படின்றதுனால எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். ஸோ வந்து அவர்கிட்ட இந்த சாங்கோட நான் கார்ட்ஸ் நான் வாங்கிக்கிட்டேன். சாங் வந்து ஃபஸ்ட்டு ரீமிக்ஸ் வந்து இப்படி தான் ஆரம்பிச்சது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸஸில் வந்து கிராண்ட் பியானோ சாஃப்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ரீசெட் தான் இது. ஸோ செகண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் ஒன்று போட்டேன். மார்ஃபைனில் வந்து சேம் அதே பேட்டர்ன் தான். மார்ஃபைன் வந்து எஃப்எல் ஸ்டுடியோவோட ஒரு இன்பில்ட் ப்ளக்இன் தான் அது. அதில் இந்த பேட் எஃப்எம், ஸோ இது நான் யூஸ் பண்ணேன். இதை நான் எதுக்கு யூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான். இந்த மாதிரி பேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்ம சாங்கில் இருக்க அந்த ரூம்லாம் இருக்குல்ல, ரூம் நாய்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பேட்ஸ் யூஸ் பண்ணேன். செகண்ட் என்னென்ன, தேர்ட் என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா, சேம் இந்த ஹாமரில் வந்து ஒரு டீஃபால்ட் ப்ரீசெட்டே இது தான். ஸோ அதில் வந்து சேம் அதே கார்ட்ஸ் நான் போட்டேன். சேம் அதே கார்ட்ஸ். அடுத்தது என்ன பண்ணேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் போட்டேன். இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே கிடையாது, அதே கார்ட்ஸ் தான். அதே கார்ட்ஸில் சும்மா லைட்டாக கொஞ்சம் ஒரு பெப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி கார்ட்ஸ் வந்து மாற்றி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து ஒரு நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் ப்ரொடியூசராக இருந்துச்சு, மியூசிக் ப்ரொடியூசராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சிம்பிள். இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா வந்து ஒரே வீடியோவில் வந்து நான் எல்லாத்தையும் அடைக்க விரும்பலை. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3x ஆசிலேட்டரில் வந்து சும்மா அந்த நாப்லாம் திருப்பி பண்ண ஒரு ப்ரீசெட் இது. ஸோ இது பண்ணேன். இதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் லேயர் எதாவது ஆட் பண்ணலாம் தோணுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த கார்ட்ஸ் நான் போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸஸில் வந்து மியூட்டட் கிட்டார்ஸ் இது. ஸோ இது நான் யூஸ் பண்ணேன். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு கேட்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆர்ப் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து ஆட்டோமேட் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த ஃப்ரூட்டி ஃப்ரீ ஃபில்டர் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நான் ஆட்டோமேட் பண்ணியிருந்தேன். பொறுமையாக வந்து கிராஜுவலாக இது வந்து வர மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து இப்படி தான் நான் கொடுத்துருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ் கார்டலாம். பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3x ஆசிலேட்டரில் தான் பண்ணேன் பேஸும். பேஸ் பார்த்தீங்கன்னா கேட்டு பாருங்கள் பேஸு.
பேஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்லைட் ஆகும். நீங்கள் நார்மலாக 3x ஆஸிலேட்டரில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைட் ஆகாது. அதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த போர்ட்டா மோனான்னு இருக்குல்ல, ஸோ இதை நான் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஸ்லைடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த பேஸ் இருக்குல்ல, இந்த பேஸ் நான் போட்டதுக்கப்புறம் லைட்டாக இந்த நோட்டுக்கும் அடுத்த ஒரு நோட்டுக்கும் கொஞ்சம் ஓவர்லப் ஆகிற மாதிரி கொஞ்சம் நான் இழுத்து வச்சுருக்கேன். ஸோ அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் பேஸ் வந்து ஸ்லைட் ஆகும். ஸோ ஒரு மாதிரி ஸ்லைட் பண்ணால் உங்களுக்கு கேட்கும்போது அது நல்லாயிருக்கும், ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைவ் ஃபீல் வரும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி பேஸ் ஸ்லைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து வந்து ஒரு ப்ளக் யூஸ் பண்ணேன். இது நான் ஆக்சுவலாக வந்து நான் சீரமில் பண்ண ப்ளக். இது இதுக்கு முன்னாடி நான் அந்த ட்ரில் பீட் மேக் பண்ணியிருப்ப ஒரு வீடியோ, அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் வந்து என்னோடய லேப் வந்து எவ்வளோ கிளிப் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிட்டேன். இதெல்லாமே நான் ஏன் பண்ண அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணது. இதுக்கடுத்தது என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, கிட்டார். சேம் அதே கார்டு தான், கொஞ்சம் நான் ஸ்டம்ப் பண்ணுற மாதிரி நான் எல்லா நோட்டி தள்ளி 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 வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது ரியல் கிட்டார் வந்து, இதுவும் பைரேட்டட் வெர்ஷன் தான். ஏன்னா நான் வந்து காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு அவ்வளோ நம்மள்ட்ட வந்து பணம் கிடையாது. ஸோ அதனால் வந்து பைரேட்டட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ப்ளக் லீடு, நான் அப்போ தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அடுத்து இந்த ஆர்பிஜேட்டருக்கு வருவோம். ஸோ இதுவுமே வந்து நான் சீரமில் தான் பண்ணேன். லேப்டாப் ரொம்ப கிளிப் ஆச்சு, ஸோ அதனால் நான் இதுவும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இதுவும் வந்து சேம் அதே இந்த கார்ட்ஸ்லேயே தான் வரும். இந்த கார்ட்ஸில் தான் இந்த ஆர்பிஜேட்டர் நான் போட்டேன். இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும். கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து நான் ஸ்டீரியோ கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வந்து லைட்டாக ஈக்யூ பண்ணிருக்கேன், அவ்வளோதான். ஸோ சாங்கோட ஒரு ஸ்டார்டிங் வந்து இவ்வளோ தான் நான் பண்ணியிருந்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு போகலாம், ரிதம் போகலாம். ரிதம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஷேக்கர் இருக்கும். இந்த மாதிரி நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து கிளிப் ஆகக்கூடாது தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஷேக்கர் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டைலெக்ஸ் ஆரம்பிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளக்இன் இருக்கும். ஆக்சுவலாக நான் இவ்வளோ வருஷம் மியூசிக் பண்ணதுலே நான் இந்த ஒரு ப்ளக்இன் தான் நான் காசு கொடுத்து வாங்கினேன். இது சம்திங் 400 or 300 வந்துச்சு. நான் சென்னையில் போட்டேன், ஒருத்தர்கிட்ட நான் போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டியன் லூப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ப்ளக்இனில், இந்த ப்ளக்இன் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான். ஸோ இதில் வர ஒரு ஒரு லூப் தான் இது. அதேமாதிரி ரைட்ஸ் இதில் அதே ஆரம்பிக்ஸில் வர இன்னொரு லூப் தான் இது. இதையும் நான் வந்து போட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து டேம்ப். இது இதுவும் அதே சேம் ஆரம்பிக்ஸ் ப்ளக்இன் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளாவ்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாதிரி டிக் டிக் டிக்னு சவுண்டு வரும். இதில் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ப் போட்டிருக்கேன். ரிவர்ப் இல்லாமல் இப்படி தான் இருக்கும். ரிவர்ப் போட்டதுக்கப்புறம் ஸோ இப்படி ஆயிரும். இதுக்கடுத்தது இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். அடுத்த ரிதமில் பார்த்தீங்கன்னா கிக்கு, கிக்கோட பேட்டர்ன் இது தான். ஸோ கிக்கோட பேட்டர்ன் இது தான். அடுத்து ஒரு ஸ்னாரு. ஓகே, ஸோ ரிதம் ஃபுல்லாக கேட்டு பார்த்துருங்க. ஸோ இதுதான் வந்து கிக்கோட பேட்டர்ன். என்னோடய ரிதம் பேட்டர்ன் இது தான். இதுக்கு நடுவில் வந்து ஒரு கேப் விட்டுருக்கேன். இது ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பேஸ் ஸ்லைடு மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் அந்த 3x ஆஸிலேட்டரில் நான் பண்ண பேஸில் இது மாதிரி ஒரு ஸ்லைட் பண்ணிக்கிட்டேன் நான். இது மாதிரி தான் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்லைடு ஒன்று நான் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த ஸ்லைடோட கேட்டு பாருங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பாஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்டைல் நான் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து
கீழே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்காக இது இதெல்லாம் வந்து ஸ்வீப் டவுன்னு சொல்லுவாங்க, கிராஷ்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே எதுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் சாங்க்கு வந்து ஒரு எனர்ஜி க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஸ்வீப் இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா ஸ்வீப் அப், இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ இருக்கு, இது வந்து ஒரு மாதிரி இந்த ரைசர் எஃபெக்ட் மாதிரியே வரும். ஸோ இந்த சாங்கில் நிறைய இடத்துல இது வரும், மோஸ்ட்லி நிறையா சாங்ஸில் இது யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து லைக் வந்து ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு பில்டப் கொடுக்கும்போது ஒரு எனர்ஜி கொடுக்க ஒரு நல்லாயிருக்கும் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது. அடுத்தது வந்து என்னோடய ட்ரில் பீட்டில் நான் பண்ணேன், அதே சேம் ரைசர் தான் இது. அப்புறம் இந்த இடம் தான் வந்து எனக்கு பில்டப்பு. ஸோ அந்த சாங்கோட பில்டப் இதுதான், ஏன்னா இதுக்கு அடுத்து ட்ராப் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஸ்னேர் ரோல் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன டிப் என்னென்னா, இப்போது நீங்கள் இந்த வெலாசிட்டியில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளே பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் சவுண்ட் வந்து கொஞ்சம் ரியலாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வெலாசிட்டி வந்து கொஞ்சம் ஏற்றி இறக்கியிருப்பேன் நான், ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் இந்த ரியலாக இருக்க மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் அந்த வெலாசிட்டி ஏற்றி இறக்கியிருந்தேன், அவ்வளோதான். ஸோ பில்டப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் கேட்டு பார்த்துருங்க. ஓகே, ஸோ இதுதான் பில்டப்பு. அடுத்தது வந்து ட்ராப்புக்கு வரலாம். ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிதம் போகலாம். ரிதம் பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும் ட்ராப்பில், ஏன்னா வந்து எனக்கு ட்ராப் வந்து ரொம்ப ட்ரம்ஸ் வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து இதை மாதிரி ஒரு பேட்டர்ன் நான் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக பேட்டர்ன் எல்லாமே இது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும், இந்த ட்ராப் ஃபுல்லாகவே இது ட்ரம்ஸ் தான் ஓடிட்டுருக்கோம். இந்த ஷேக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரம் பேட்டர்ன் இது தான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ். இது வந்து நான் வந்து லைக் வந்து ஒரு சைட் செயின் மாதிரி பண்ணியிருக்கேன். அதை நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட்னு ஒரு ப்ளக்இன், இதுவும் ஃப்ரீ தான். நீங்கள் நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும், கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் கிடைக்கும். அதில் வந்து இந்த ப்ரீசெட் போட்டு நான் சைட் செயின் பண்ணிருக்கேன். சைட் செயின் பண்ணாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது சைட் செயின் பண்ணதுக்கப்புறம் ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்ட்ஸ் மொத்தமாக ப்ளே பண்ணுறேன். ஸோ நான் வந்து சேம் அதே அந்த ஸ்டார்டிங்கில் நினச்சிற கார்ட்ஸு அதே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஒரு மூணு லேயர் ஸ்டாக் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயர் இப்படி தான் இருக்கும், இது செகண்ட் லேயர், இது தேர்ட் லேயர். இந்த மூணு லேயர்லையுமே நான் வந்து அந்த கிக் ஸ்டார்ட் யூஸ் பண்ணிருக்கேன், அதாவது சைட் செயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் சைட் செயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கிக்கு வந்து இப்போ நீங்கள் இப்போது இந்த சைட் செயினோட கேட்டு பாருங்கள், உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். இப்போது ஒரு அந்த கார்ட்ஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சைட் செயின் பண்ணும்போது அந்த கிக் அடிக்கிறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஹெவியாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ அதனால தான் சைட் செயின் பண்ணியிருக்குது. இதுக்கு கீழே வேறு எதுவும் பண்ணல, இந்த ஆர்ப் மட்டும் வச்சுருக்கேன். அடுத்து மேலே வந்து இந்த செகண்ட் ஆஃப் அந்த ட்ராப்போட செகண்ட் ஆஃபில் இந்த ஆர்ப் வச்சுருக்கேன். இதுவும் ஒரு சேம் ஒரு ஆர்ப் தான். அப்புறம் வந்து இந்த பேட் வச்சுருக்கேன், இந்த பியானோ கார்ட்ஸ் வச்சுருக்கேன், பேட் தான் போலது, இதை வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ட்ராப் வந்து எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. So
ஸோ ட்ராப் வந்து இப்படி தான் இருக்கும். நான் இந்த ட்ராப் எப்படி பண்ணேன், சிம்பிள், ரொம்ப சிம்பிள் தான் இது. ஆக்சுவலாக இது ஒரு மாதிரி கீச் கீச்சின் ஏதோ கத்துற மாதிரி சவுண்ட் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பாட்டு பாடினரோட அதே வோக்கல் தான் இது. கேட்டு பாருங்கள். நான் வந்து இது மாதிரி ஓக்கல் சாப்ஸ் பண்ணிருக்கேன். ஓக்கல் சாப்ஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோ இல்லை, நான் இந்த வீடியோவில் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஏன் அவ்வளோ தூரம் போயிட்டு, நான் வந்து சாங்கோட ஒரு பார்ட் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதுதான். ஆ ஓகே. இந்த ஸ்லைசெக்ஸ் இப்போ நீங்கள் ஓக்கல் சாப் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸ்லைசெக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்லைசெக்ஸு. இதில் தான் எல்லா மோஸ்ட்லி எல்லா ப்ரொடியூசரும் ஓக்கல் சாப் யூஸ் ரெடி பண்ணுவாங்க. இது வந்து அந்த சாம்பிளு, இதை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இப்படி இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்டைப் ஸ்டைப்பாக வந்திருக்கும். இது வந்து உங்கள் நோட் எடுத்து தனித்தனியாக பிரிச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பியானோ ரோலில் இருக்க மாதிரியே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓக்கல்ஸ் தான். யாரோடும் பேசாம ஒரு தீவை போல. ஸோ நான் இந்த இடம் தான் எடுத்திருக்கேன் நான். இப்போ எல்லாம் டெலிட் பண்ணுறது நமக்கு தேவை கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு யூனிக் சவுண்ட் இருக்கும். ஸோ இப்போ நான் இதனை எப்படி பண்ணனா, ஸோ இது மாதிரி நான் வந்து நீங்கள் ப்ளே பண்ண தான் வந்து ஓக்கல் சாப்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இப்போ நான் எப்படி பண்ணுறேன், அந்த ட்ராப்பில் எப்படி பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஸோ ட்ராப்பில் நான் பண்ண ஓக்கல் சாப்ஸ் இது தான். இது கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து இது கிட்டத்தட்ட இந்த ட்ராப் மட்டும் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 minutes ஆச்சு. ஸோ ட்ராப் இதுதான். இந்த இடம் நான் என்ன பண்ண அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராப்பை நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ராப் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நான் திரும்ப இம்போர்ட் பண்ணி அதோடய பிச்சை நான் ஏற்றிட்டேன். ஸோ பிச்சை ஏற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீச் கீச்சுன்னு ஒரு சவுண்ட் வரும். ஸோ வந்து ட்ராப் வந்து இவ்வளோ தான். இதுக்கு நடுவில் வந்து இந்த கேப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து பேஸ்ட் ட்ராப்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு நோட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்த பேஸ் நீங்கள் ட்ராப் வந்து இது பண்ணிக்கோங்க. சேம் இப்போ இங்கே G2 இருக்குன்னா திரும்ப அந்த G1 கீழே வாங்க. கீழே வந்து இந்த நோட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரெண்டு இருக்குல்ல, இதை வந்து ஹைலைட் பண்ணுங்கள். இப்போ இதை கேளுங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பேஸ் ட்ராப் க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் நான் இது பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரம் ஃபில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து ஒரு ட்ராப் வரப்போகுது உங்களுக்கு, அது வந்து ஒரு லீட் மாதிரி இது கொடுக்கும். ஸோ அதனால தான் இது வைக்கிறது. இப்போ இது இல்லாமல் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இதோட கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடம்லாம் என்ன பண்ணுறேங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேம் நான் இப்போ பண்ணல ஒரு பேட்டர்ன் பண்ணியிருந்தல இந்த ட்ரம் ஃபில்ஸு, இதை வந்து நான் சும்மா, அதாவது இது வந்து க்ரியேட் ஆன விதம் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக நீங்கள் வச்சேன், பட் அது கேட்க நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இதை அப்படியே நான் வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ சாங்கோட செகண்ட் ஆஃப் வரலாம். நான் வந்து இங்கே நடுவில் ஒரு ஹம்மிங் வரும், அதை வந்து நான் அப்படியே வச்சிடலாம்னு நினச்சேன். இது வந்து பிரேக் டவுன். இந்த இடம் இந்த இடம் பேர் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுனு. அதாவது ட்ராப்புக்கு அப்புறம் ஒரு இடம் வரும், அது வந்து பிரேக் டவுன் சொல்லுவாங்க. அவ்வளோதான், சேம். அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் என்னென்ன பண்ணணும் அதே பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகும். கொஞ்சம் ஃபேன்சி அரேஞ்ச் பண்ணிருப்போம், அவ்வளோதான். சேம் அதேமாரி இங்கே பில்டப்பு, அப்புறம் ட்ராப்பு. இந்த ட்ராப் வந்து ஃபைனல் ட்ராப்னால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் தோணுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த ஓக்கல் இருக்குல்ல, நீ தந்த காயமோ, இதை வந்து ஒரு டெலிஃபோன் எஃபெக்டில் போட்டு நான் பேன் பண்ணிட்டேன். நீ தந்த காயமோ, நீ தந்த,
ஸோ இந்த மாதிரி நான் பேண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் கேட்கும் போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட் ட்ராப்புக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் சாங் வந்து நான் இப்படி தான் இந்த உசுரே ரீமிக்ஸை நான் வந்து மேக் பண்ணேன். கீழே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன், இது வந்து லைக் வந்து எனக்கு இது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து டக்குன்னு கட்டானோடனே ஒரு மாதிரி என்னடா இப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன், இதை வந்து நான் இந்த நோட் வந்து நல்லா இழுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த நோட் கொஞ்சம் கிராஜுவலாக முடியணும்னு சொல்லிட்டு நான் மாஸ்டர் அந்த ட்ராக் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட்டோமேஷன் க்ரியேட் பண்ணி இந்த இடத்த கொஞ்சம் அப்படி கிராஜுவலாக லைட்டாக அப்படி பொறுமையாக முடிகிற மாதிரி நான் முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான். இப்போது இன்ட்ரோக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோக்கு வந்து ஒன்றுமே பண்ணல, சிம்பிள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க பியானோ கார்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நான் இந்த கார்ட்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் ரிவர் போட்டிருப்பேன் நான். ரிவர் பண்ணிட்டு அந்த வால்யூம் ஆட்டோமேஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக அப்படியே மைல்டாக ஸ்டார்ட் ஆகி சாங் வரும். ஸோ ஒரு ப்ரீவியூ கேட்டு பாருங்கள். உசுரே விட்டு போயிட்ட, மனசை விட்டு வீசி விட்டு போயிட்ட, நீ தந்த காயமும் நீ தந்த கோபமும். இந்த சாங் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் கேளுங்கள், கேட்டு உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபைலெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி தான் தெரியும், என்னடா அது இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படி இப்படிலாம் தோணும். ஒன்றுமே கிடையாது, நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தான் வந்து உங்களோட ட்ராக் வந்து பெருசாகும். இப்போது ஸ்டார்டிங்கில் நான் பண்ண ட்ராக்லாம் கேட்டிங்கன்னா சிம்பிள் ரெண்டு ட்ராக் தான் இருக்கும், ரெண்டு மூணு ட்ராக் தான் இருக்கும், ஒரே வந்ததை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், கேட்கவே முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆக தான் வந்து ஓரளவுக்காக இந்த மாதிரி பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆக கண்டிப்பாக வந்து உங்கள் சவுண்டிங் எல்லாமே பக்காவாயிரும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் என்னடா என்னோடய சாங்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம், ஏன்னா ப்ராக்டிஸ் ஆக உங்கள் சவுண்டிங் வந்து தன்னால் செம்மையாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.